வழக்கமாக ஒரு மடம் இருந்தால் அதற்கு மடாதிபதி என்று ஒருவர் இருப்பார். அவருக்கு அடுத்த வாரிசாக இளைய மடாதிபதி தேர்வு செய்யப்படுவார். ஆனால் காஞ்சி மடத்திலோ மரியாதைக்குரிய மகா பெரியவர் சங்கரேந்திர சரஸ்வதி இருந்த போது ஜெயேந்திரர் மட்டுமின்றி கூடுதலாக விஜயேந்திரரும் தேர்வு செய்யப்பட்டார். அது ஏன் என்று தெரியுமா? 1987 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் திடீரென காணாமல் போய்விட்டார் ஜெயேந்திரர். அதே சமயத்தில் நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருந்த ஒருவரின் மகளையும் காணவில்லை. சிபிஐ மூலம் ஏதோ தேடு என்று தேடி தலை காவிரி பகுதியில் ஜெயேந்திரரையும் சம்பந்தப்பட்ட பெண்ணையும் கண்டுபிடித்து திரும்ப அழைத்து வந்தனர். காணாமல் போன காலகட்டத்தில் சந்நியாசம் பெற்றவர் குடும்ப வாழ்க்கை நடத்திய விவகாரங்கள் அப்போதே பத்திரிகைகளில் பல்லிழித்து போயின. இப்படிப்பட்ட ஒருவரை எப்படி நம்புவது என்று கருத்தில் கொண்டுதான் ஜெயேந்திரர் இருந்த போதே கூடுதலாக விஜயேந்திரரும் நியமிக்கப்பட்டார். 1994 மகா பெரியவர் மறைந்த பின் தட்டி கேட்க ஆள் இல்லாமல் தரிகெட்டு சுற்ற ஆரம்பித்தனர் ஜெயேந்திரரும் விஜயேந்திரரும். லீலா, பிரேமா, பத்மா, ரேவதி என ஜெயேந்திரர் படுக்கையை பகிர்ந்து கொண்ட பெண்களின் பட்டியல் நீளமானது. இதை உறுதிப்படுத்தியவர் ஜெயேந்திரருக்கு மிக மிக நெருக்கமாக இருந்த கான்ட்ராக்டர் ரவி சுப்பிரமணியன். தாம் நேரில் பார்த்தவற்றை மட்டுமே அவர் சொல்லியிருந்தார். தெரியாதவை எத்தனையோ. ஜெயேந்திரர் வழியில் இளைய மடாதிபதி விஜயேந்திரர் பதம் பார்த்த சோறு பானை அளவுக்கு இருந்தாலும் அதில் ஒரு பருக்கை நடிகை சொர்ணமால்யா. சிறுவயதில் இருந்தே காஞ்சி மடத்துக்கு செல்லும் வழக்கமுடைய சொர்ணமால்யா டிவியில் பிரபலமான பெண் மடத்துக்கு போவதை குறைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பதில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஓரிடத்தில் விஜயேந்திரரை சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதுபோக தொலைபேசியிலும் அடிக்கடி பேசிக் கொள்வார்களாம். இந்த தொடர்பு திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்ததால் வந்தது வினை. விஜயேந்திரரின் செயல்களால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அருண் ராஜாராமன் வேறு வழியின்றி சொர்ணமால்யாவிடம் இருந்து விவாகரத்து வாங்கி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. விஜயேந்திரரின் அடுத்த லீலை இன்னும் கொடூரமானது. காமதுர்கா மாணவியர் விடுதி என்ற ஒன்றை காஞ்சி மடம் நடத்துகிறது. ஏழை சிறுமிகள் தங்கி படிக்கும் அந்த மடத்திற்கு ஸ்லோகம் சொல்லித் தருகிறேன் பேர்வழி என்று மாலை நேரங்களில் விஜயேந்திரரும் அவரது உடன் பிறந்த தம்பி ரகுவும் அடிக்கடி செல்வது வாடிக்கை. அவர்களுக்கு என்று 2 குழு குழு ஏசி அறைகள் அந்த விடுதியில் உண்டு. அவை எதற்கு என்பது கேள்விக்குறி. மற்றொரு கேள்விக்குறி 2005 ஜூலை இறுதியில் இறந்த சுபஸ்ரீயின் மரணம். 11 வயதான அந்த பச்சிளம் பெண் மாதவிடாய் பிரச்சனையால் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு இறந்ததாக விடுதியின் வார்டன் வேதாம்பாளை சொல்ல வைத்தனர். ஆனால் வயதுக்கே வராத அந்த குழந்தை விஜயேந்திரரின் வக்கிரத்தால் தான் இறந்தது என்கிறார்கள் பெரும்பாலானவர்கள். சங்கர மடத்துக்கு எதிராக தட்டி கேட்டதால் கொலை செய்யப்பட்டவர் சங்கரராமன். சங்கர மடத்துக்கு அவர் எழுதிய கடைசி கடிதத்தில் விஜயேந்திரரை பற்றி மிக கடுமையாக விமர்சித்து இருந்தார். சூரிய உதயத்தையே பார்க்காதவர் நள்ளிரவு வரை பெண்களுடன் லீலையில் ஈடுபட்டு விட்டு காலையில் வெகுநேரம் குரட்டை விட்டு தூங்குபவர் என்றெல்லாம் விஜயேந்திரரை பற்றி குற்றஞ்சாட்டியிருந்த சங்கரராமன் விஷவித்து என்று விஜயேந்திரருக்கு பெயர் சூட்டியிருந்தார். அந்த கடிதம் எழுதப்பட்ட 4வது நாளில் சங்கரராமன் கொல்லப்பட்டு விட்டார். பெண்கள் சகவாசம் மட்டுமின்றி நீலப்படங்கள் பார்ப்பதிலும் விஜயேந்திரருக்கு அலாதி பிரியமாம். காஞ்சி மடத்துக்கு எதிர்புறத்தில் வீடியோ கடை வைத்திருந்த சத்யா என்பவர் பூக்கூடையில் பலான டிவிடிக்களை மறைத்து எடுத்து சென்று விஜயேந்திரருக்கு தருவது வழக்கம் என்று போலீசாரிடம் கூறியிருந்தார். அந்த டிவிடிக்களை பகல் இரவு என்று எந்த வேதமும் இல்லாமல்
நினைத்த நேரத்தில் பார்த்து மகிழ்வாராம் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். தமிழ் சமஸ்கிருத அகராதி வெளியீட்டு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட போது கூட இரவு நெடுநேரம் கண்விழித்த களைப்பில் இருந்ததால் தான் விஜயேந்திரர் அசந்து தூங்கியிருக்க கூடும் என்றும், அதனால்தான் அவரால் எழுந்து நிற்க முடியவில்லை என்றும் கிசுகிசுக்கப்படுகிறது. ஹர ஹர மகாதேவகி.